அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்முடைய போகான்னு மிக சிறப்பான முறையில எல்லோருக்கும் உணவு வழங்கி சித்த வித்தைங்கிற அந்த மகத்தான வித்தையை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில பார்க்கிற போது நாமெல்லாம் மிக பாராட்டக்கூடிய வகையில அவருடைய செயல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், எதற்காக வாழ்கிறோம், ஏன் வாழ்கிறோம் என்று புரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா என்பதை சிந்திக்கக்கூடிய வகையில இன்றைக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மோகானந்தன். நாம சிந்திச்சு பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்ல, நமக்குள்ள அறிவு இருக்கு. அந்த அறிவு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு அறிவு தான் இருக்கு. அவருக்கு தனி அறிவு, நமக்கு தனி அறிவு. அப்படி தனியான ஒரு அறிவு அவருக்கு இருக்கிறதா நாம நினைக்கல. எல்லாரும் நம்மள மாதிரி பிறந்து நம்மள மாதிரி வளர்ந்து நம்மள மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருக்கும் ஒரே அறிவு தான், நமக்கும் அதே அறிவு தான். அப்ப என்ன காரணத்தினால அப்படின்னா சிந்திச்சு பாக்குறோம். இப்ப ஒரு மனுஷன் பிறக்கிறான், குழந்தையா இருக்கிறான், வளர்றான், வாழ்றான், அப்புறம் மாண்டு போறான். இதுக்காகவா இந்த வாழ்க்கை? நாம எதுக்காக பிறந்தோங்கிறதே நாம மறந்துட்டோம். இந்த மனித குலம் என்பதே மனிதர்கள் என்று சொன்னாலே அவர்கள் மரணத்துக்குரியவர்கள் அல்ல, சாவரத்துக்காக எந்த மனுஷனும் பிறக்கல. அதத்தான் சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர் சொன்னாரு, பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டு என்று எண்ணி இருக்கிறோம், அது தவறு. இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி உண்டோ இல்லையோ என்று சிந்திக்காத காரணத்தினாலேதான் நாம் இறந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பிறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன? பிறப்புன்னா என்னன்னா அவங்க உடம்புல மூச்சு ஓடிக்கிட்டு இருந்தா அது பிறந்து வளர்ந்து வாழ்ந்துங்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் உடம்புல இருந்து மூச்சு நின்றுட்டான், அவன் செத்துட்டான்னு அர்த்தம். இந்த மூச்சு போய்கின்னு வந்து இருந்துச்சுனாக்கா அவன் உயிராடக்கிறான்பா, அவன் உயிராட நல்லாதான் பாக்கறான் அப்படின்றான். இந்த மூச்சு வெளியே போயிடுச்சுன்னா அவன் செத்துட்டான்பா அப்படின்றான். அப்போ சாகரத்துக்கும் வாழறதுக்கும் இடையில என்ன இருக்குது, ஏன் எப்படி வாழணும் அப்படிங்கறத நம்முடைய சாமி சிவானந்த பரமம்சர் எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா இந்த மூச்சு காத்து தான் நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மூச்சு காத்து என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு நமக்கு எந்த அறிவும் இல்லை, எந்த செயலும் இல்லாம போயிடுது. அப்ப இந்த மூச்சு காத்த நீ கவனிச்சு அதை நமக்குள்ள நிலைநிறுத்திட்டுனா உனக்கு மரணம் இல்லை, இதான் விஷயம். அப்ப மரணமே மரணம்ங்கிறது என்ன, மரணம் இல்லாத வாழ்க்கை என்ன அப்படின்னு சிந்திக்கிற போது நமக்குள்ள இந்த மூச்சு காத்து போய்கின்னு வந்து நிக்குது. இந்த மூச்சு காத்து எங்க இருந்து உற்பத்தி ஆகி நம்ம உடம்புல இருந்து வருதுன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்தா வருது. இதுக்கு பேர் பிரம்மரந்திரம். இந்த இடத்துல இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு காத்து இங்க இருந்து இந்த உயிர் வேலை செய்யுது. இங்க இருந்து இப்படி மூக்கு வழியா வந்து இது வெளிப்பட்டு நாசமா போகுது. இந்த மூக்கு வழியா வந்து வெளிப்பட்டு நாசமா போறத மீண்டும் எங்க உற்பத்தி ஆச்சோ அங்க கொண்டு போய் நாம நிறுத்திட்டுனா நமக்கு மரணம் இல்ல, இதான் விஷயம். இந்த ஜீவ சக்தியான வாயு அந்த நமக்கு உடல்ல இருக்கிற அந்த உயிர் இங்க இருந்தா செயல்படுது. இதுக்கு பேரு இந்த இங்க இருந்து செயல்படுற போது இதுக்கு வந்து ஜீவன் அப்படின்னு பேரு, சிவன் பேரு. சிவன் என்ன, ஜீவன் என்ன, வேறு இல்லை என்று சொல்லுவாங்க ஞானிகள். சிவனும் ஜீவனும் வேற ஒண்ணும் இல்ல, எங்கயோ இருக்கிறார், கடவுள் இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற இறைவனை நாம தேடி அவரை நமக்குள்ள நிலைநிறுத்திட்டா நமக்கு மரணம் இல்ல. நமக்குள்ள இருந்து வெளியே விட்டுட்டோம்னா செத்துட்டோம், அதான் அர்த்தம். இந்த மூச்சு காத்து போவாம நமக்குள்ள நிலைநிறுத்துற ஒரு பயிற்சிய நம்ம மோகாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அது என்ன எப்படின்னா நமக்குள்ள இருக்கிற மூச்சு, இப்போ நாம ஆடுறோம், பாடுறோம், சிரிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ உல்லாசமா இருக்கிறோம், எவ்வளவோ செலவு பயிரோம், பிள்ளை பத்துக்கிறோம், அதுங்களை வளர்க்க ஆசைப்படுறோம். எல்லாம் ஆசைப்படுறது எது வரைக்கும்னா இந்த மூச்சு காத்துக்கிற வரைக்கும் தான். இந்த மூச்சு காத்து போயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லை, அவர் சேர்த்த சொத்து வரல, அவர் கட்டின பொண்டாட்டி வரல, அவரு பிள்ளைங்க வரல, எதுவும் கூட வராது. அப்ப எது கூட வரும்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிற அந்த உயிரை உனக்குள்ள நிலைநிறுத்திட்டா உனக்கு அழிவில்ல. அதுக்காக தான் இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவிங்கிறது ஞானத்துக்கான பிறவி. அதனால்தான் அவ்வை என்ன சொல்றாருன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த அரிய ஒரு விஷயம் மானிடரா பிறக்கிறது. நமக்கு பிறந்து கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா நாம் மனிதர்களாய் பிறந்திருப்பது. அப்ப இந்த மனுஷனா பிறந்து மனுஷனா வாழறோமான்னா மனுஷனா வாழல. எப்படி வாழல அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவனை நாம வெளியிட்டு அதை நாசப்படுத்தி நாசமா போறோம். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஞானி என்ன பண்ணாரு,
அவர் காட்டுல தவம் செஞ்சிட்டு இருந்தார். அப்ப அந்த ஞானி என்ன பண்ணார், அவரை பாக்குறதுக்கு ஒரு இளைஞன் போய் போய் பார்த்துட்டு வருவாங்க காட்டுக்குள்ள. அவரை போய் பார்த்துட்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு, தம்பி நீ வந்து ஒரு மனித பிறவி எடுத்துட்ட, இந்த பிறவியில தான் ஞானம் கிடைக்கும், வேற எந்த பிறவியிலும் ஞானம் கிடைக்காது. ஆடு மாடு கோழி கழுதை பறவை சிங்கம் புலி எதுக்குமே கிடைக்காது, ஆனா அதுல இருந்து மாறி வர்றது இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் கிடைக்கும். ஏன்னா இவனுக்குதான் ஆறறிவு இருக்கு, மத்த எந்த ஜந்துகளுக்கும் ஆறறிவு கிடையாது, அந்த மனித பிறவியில மட்டும்தான் ஞானம் வரும். அதனால அந்த ஞானி என்ன சொன்னார், தம்பி நான் உனக்கு ஒரு உபதேசம் கொடுக்குறேன், அந்த உபதேசப்படி நீ நடந்து பயிற்சி பண்ணினா உன் நீ வந்து ஞானத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த இளைஞன் என்ன சொல்றான், சாமி இன்னும் நானு வளர்ந்து ஆளாகி எங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும், எங்க ஒரு பொண்டாட்டி கட்டிக்கணும், அது கட்டின்னு புள்ள குட்டி எல்லாம் பெத்துக்கணும், இவ்வளவு ஆசைலாம் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது சாமி அப்படின்றார். சரின்ட்டு என்ன பண்றாரு சாமி, சரி நீ அதெல்லாம் கத்தி அனுபவிச்சுட்டாவா அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அப்புறம் பார்த்தா இவன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், குழந்தை குட்டி எல்லாம் பெத்துட்டு இருக்கான், நிலப்புலாம் வாங்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் பண்ணி இருக்கிறான். அப்ப போய் அவரை பாக்குறான், அவரை பாக்குற போது அவர் சொன்னாரு, தம்பி நீ பட்ட ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிச்சா, பொண்டாட்டி கட்டிட்ட, பிள்ளைய பெத்துட்ட, சொத்து சொகலாம் சம்பாதிச்சிட்ட, இப்ப என்ன கிடக்குது வேற ஆசை, நீ வாய அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன சொல்றாவன், இல்ல சாமி இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுங்களுக்கு எதுனா நல்லது போலது செஞ்சு வச்சுட்டு அப்புறம் வரேன் சாமி அப்படின்றான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவரை போய் பாக்குறான். அப்ப போய் பார்த்தா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டுறான், பிள்ளைங்களுக்கு பொட்டு பொண்டாட்டியை பாசம் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான். கல்யாணம் வச்சுட்டு வந்த பிறகு அப்புறம் என்ன பாப்பா நீ சொன்னதெல்லாம் நடந்து போச்சே, நீ ஏன்பா வாயம்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப அவன் சொல்றான், இல்ல சாமி இந்த பேர குழந்தைங்களை எடுத்து கொஞ்சிட்டு அதுங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது போலது பண்ணிட்டு அப்புறம் வரேன் சாமி அப்படின்றான். சரி என்ன பண்றாரு அவரு, சரி நீ உன் ஆசை அதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்றாரு. செஞ்சுட்டு வான்னு சொன்னோன்னு அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு போறாரு. பார்த்தா எல்லா பேர பிள்ளைகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான், எல்லாமே சுபிக்ஷமா இருக்காங்க, அந்த குடும்பமே நல்லா இருக்குது, நிலபலத்தோட வாழ்ந்துங்குது. அப்புறம் என்ன பண்ற, இப்ப என்னப்பா உனக்கு எல்லாம் தான் நடந்து போச்சே, இப்படிலாம் நடந்து போச்சே நீ கொச்சம், இல்ல எங்க பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு குழந்தை பிறந்தோம்னு அதை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னா, சரி அப்படிதான் ஆகட்டும் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போறான், போய் இவ பார்த்தா இவர் ஆளே வரல. அப்புறம் அந்த ஞானி என்ன பண்றாரு, அங்க காட்டுல இருந்து இறங்கி வர்றாரு. எங்க ரொம்ப நாள் ஆச்சரியம் வரலையே அப்படின்னு அவர் இறங்கி நடந்து வர்றாரு. நடந்து வர்ற போது பார்த்தா யாருமே இல்ல, அந்த ஊட்டாண்ட ஒரு நாய் மட்டும் குறைக்குது. அந்த நாய் குறைச்ச உடனே என்ன பண்றாரு, என்னடா இது நாய் குறைக்குதுன்னு அவரு ஞான திருஷ்டில பார்த்து, ஓ இவன் தான் அந்த பையன் தான் இறந்து நாயா பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே அவனை கூப்பிட்டு, வாடா நீ நாயா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பிறந்து செத்து நாயா பிறந்துக்கிற, இந்த தடவையாவது உனக்கு ஞானத்தை என்னால் கொடுக்க முடியும், அதை நான் உனக்கு உபதேசம் பண்றடா, நீ கத்துக்கினு நீ நல்ல நிலையை அடையடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நாயாகிறவன் என்ன சொல்றான்னா, அப்போ சாமி அத அந்த வீட்டு கதவு பாரு, எங்க பையங்கிறட அவன் அந்த கதவு வீட்டு கதவு திறந்து போட்டு வச்சுக்கிறான், அந்த ரூம்ல ஒரு 5000 வச்சுக்கிறான், இந்த பக்கம் பாரு என் பொண்ணு, அந்த பொண்ணு அந்த கதவு திறந்து விட்டு போய்கிறான், அதுல நகையை நட்டு வச்சுக்கிறான், ஒரு 20,000 நகைக்குது. இதையெல்லாம் பார்க்காம நான் எப்படி சாமி வர்றது, இதெல்லாம் பாதுகாக்கிற வேலையில தான் இந்த நாயா இருந்து உழைக்கிறேன்றான். இப்ப மனித பிறவிங்கிறது எப்படி இருக்குது பாத்து, ஆசை 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 மேல மேல வந்து ஆசை மேல 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 வந்து இப்படி இதுக்காகவே உழண்டு 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 செத்து போறோம். அப்படி சாகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னா, நமக்குள்ள இருக்குது ஒரு மூச்சு, அந்த மூச்சு நமக்குள்ளேதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாருக்கிட்டையும் கடை வாங்க வேணாம், பெத்தவங்கிட்ட கடை வாங்கணும், மத்தவங்கிட்ட கடை வாங்கணும், கட்டணங்கிட்ட கடை வாங்க வேணாம், நாம பெத்த புள்ளகிட்ட கடை வாங்க வேணாம், யாருக்கிட்டையும் கடை வாங்க வேணாம், நமக்குள்ள இந்த மூச்சு காத்து ஓடிங்குது. அந்த மூச்சு காத்து எல்லாத்தையும் செய்யுது, நம்மளை படிக்க வைக்கிறதா தான், பாட வைக்கிறதா தான், ஆட வைக்கிறதா தான், சொத்து சேர்க்க வைக்கிறதா தான், அந்த மூச்சு காத்த நாம ஒரு கால்நாவுக்கு மயிச்சுக்கிறோமா? இந்த உயிர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த உலகமும் இல்ல, நம்ம சொத்தி சொந்த பந்தம் இல்ல, நம்ம சேர்த்த சொத்து இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா அந்த மூச்சு காத்துக்கு நாம காலெல்லாம் செலவு பண்றோமா, இல்ல என்னைக்காவது சிந்திச்சு பாத்துருக்கிறோமா? அந்த மூச்சு காத்தை நிலைப்படுத்துற ஒரு வேலையைத்தான் நம்ம மோக அண்ணன் நீங்க செஞ்சுங்கிறார். அந்த மூச்சு காத்த நமக்குள்ளே நிலை நிறுத்திட்டா நமக்கு மரணம் இல்ல, அந்த மரணம் இல்லா பெருவாழ்வை நோக்கித்தான் ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வள்ளல் பெருமானார் கூட சொன்னார், மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன்,
பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன்னு வள்ளல் பெருமானார் கூட சொன்னார். எத்தனை பேர் கேட்டுக்கிட்டோம், அவருக்காக இந்த மாதிரி சோறு ஆக்கி வச்சு இது போட்டு கிடக்குறோமே தவிர நாம எத்தி கடைபிடிக்கல. மனுஷனா பிறந்தவ அவ சாவரத்துக்கு பிறக்கல, நல்லா புரிஞ்சுங்க. மனுஷனா பிறந்தவன் சாவரத்துக்கு பிறக்கல, ஏன்னா அவன் மனநம் செய்து அவன் நல்ல நிலையை அவனுக்குள்ள இருக்கிற ஜீவனை அவனுக்குள்ள நிலை நிறுத்திட்டான், அவனுக்கு மரணம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கான ஒரு வேலையைத்தான் மோகான்னு இங்க செஞ்சுங்கிறார். நல்லா பாக்குறோம், ஒரு சாதாரண விதை இது, அந்த விதை போட்டா மண்ணில் போட்டா திரி முளைக்குது, அது திரி செடி ஆகுது, திரி மரம் ஆகுது, பூ பூக்குது, காய் காய்க்குது, பழம் பழுக்குது. ஆனா மனுஷனை கொண்டு போய் போச்சா முளைக்கலையே, ஏன் முளைக்கல, மனுஷன் முளைக்க மாட்டேன்றான். ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அந்த உயிர் அவனை விட்டு வெளியே போய்க்கிறதுனால அவன் முளைக்கல. ஆனா அந்த இந்த மேல இருந்து வேற ஒரு கொட்டையில அது உயிர் அதுகிட்ட இருக்கு, அதனாலதான் அது முளைக்குது. அதனால அப்படி முளைக்கக்கூடிய ஒரு வழியை என்றைக்கும் மாறா நிலை அடையக்கூடிய வழியை தான் நம்முடைய மோகான்ன இங்க எல்லாருக்கும் போதிச்சிருக்காரு, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறாரு. அத்தகைய செயலை நாம் புரிந்து நடந்தால் நமக்கு மரணம் இல்லை. இதுக்காக நான் சொன்ன மாதிரி யாருக்கிட்டையும் நீ கையேந்தவனா, உனக்குள்ள மூச்சு காத்து ஓடிங்குது, அந்த மூச்சு காத்தை கவனிச்சு எப்படி ஏத்தணும் எப்படி இறக்கணும்ன்றத அவர் சொல்லி கொடுப்பார். அப்படி ஒரு செயலை நீங்கள் செய்தீர்களானால் நீ என்ன வேலை ஒண்ணா செய், என்ன ஒண்ணா சம்பாதி, எப்படி ஒண்ணா இருந்துக்க. ஆனா இதுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி வச்சு அந்த மூச்சு காத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் மரணமில்லா பெருவாழ்வை வாழலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நம்முடைய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு இயக்கத்தை அமைப்பை வச்சு அந்த அமைப்பின் மூலமா உலகம் பூரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாழ வேண்டும், எல்லோரும் மரணிக்கிற வாய்ப்பு யாருக்குமே கிடையாது, மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி நாமெல்லாம் பயணிக்க வேண்டும். இதுக்காக காசு பணம் தேவையில்லை, இதுக்காக நீ காலத்தை எதுவும் விரைவாக்க வேணாம், உனக்குள்ள உக்காஞ்சி வீட்டுக்குள்ளே உக்காஞ்சி அந்த பயிற்சி செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மூச்சை உள்ளுக்குள்ள அடக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மரணம் இல்லை. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த கடவுள் கடவுள் சொல்றான், யாருக்காவது கடவுளை பாத்துக்கிறோமா, யாருக்காவது கடவுள் இதுதான் தெரியுமா, இது வரைக்கும் பார்த்ததுல தெரியல. ஆனா கடவுள்ங்கிற ஒரு சாமி சிவானந்த பரமேஸ்வரர் என்ன சொல்றாருன்னா, கடம் பிளஸ் உள், கடம் என்றால் சிரசு தலை, உள் என்றால் உள்ளே. இந்த கடம் என்று சொல்லுகிற போது கடவுள் என்று சொல்லுகிற போது கடம் என்றால் சிரசு தலை, உள் என்றால் உள்ளே. இந்த கடத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு பொருளுக்கு பெயர் தான் கடவுள், வேற ஒரு கடவுள் கிடையாது. நாம செய்ய கல்லு மண் அதெல்லாம் மனுஷன் செஞ்சது, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இறைவன் இந்த கடவுள், அந்த கடவுள் நமக்குள்ள இருக்குது, அந்த கடவுள் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறான், நம்ம எல்லா வகையிலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான், எல்லா வகையிலும் ஆட வைக்கிறான், எல்லா வகையிலும் பாட வைக்கிறான். அதனாலேதான் இங்க இருக்கிற அந்த உயிருக்கு பொருள் கடவுள், அந்த உயிர் தான் நம்ம இயக்குகிறது. அந்த உயிர் போச்சுன்னா கண் இருக்குது பார்க்கல, காது இருக்குது கேட்கல, வாய் இருக்குது பேசல, அப்படியே மரக்கட்ட மாதிரி கிடக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த உயிரை நாம் நேசிக்கிறோம்னா நேசிக்கல, அந்த உயிர் நம்மை ஆண்டு கொண்டிருப்பதனாலே நமக்கு எல்லா வகையிலும் செயல்படுத்தி கொண்டிருப்பதனாலே அதற்கு பெயர் ஆண்டவன், நம்மை இயக்கி கொண்டிருப்பதனாலே எல்லா வகையிலும் இயக்கி கொண்டிருப்பதனாலே அதற்கு பெயர் இறைவன், வேற ஒரு இறைவன் கிடையாது. நம்மை ஆண்டு கொண்டிருப்பதனாலே அதற்கு பெயர் ஆண்டவன், நம்மை இயக்கி கொண்டிருப்பதனாலே அதற்கு பெயர் இறைவன். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் நம்முடைய சிரசுக்குள்ளே இருக்கிறான், இந்த கடத்துக்குள்ளே இருக்கிறான். அதனாலே அவனுக்கு கடவுள் என்று பெயர். இந்த கடத்துக்குள்ளே இருப்பதனாலே அந்த கடவுள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார், நம்மை சேவை செய்ய வைக்கிறார். எனவே இந்த கடவுளை புரிந்து அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் வாயு ரூபமாக உள்ளிலும் வெளியிலும் வந்து போய் கொண்டிருக்கிறார். ஆகவே அப்புறம் நாம் அடையாளம் கண்டு கொண்டு நமக்குள்ளே நிலை நிறுத்தி விட்டால் நமக்கு மரணம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிம்பிளான வேலை. இப்ப பாத்தீங்கன்னா நமக்குள்ள பஞ்சபூத தத்துவங்கள் அப்படியே இருக்கு. இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன், அவன் அவனுக்கு பெயர் சிவன். அந்த சிவன் இங்க இருந்து செயல்படுறான், இங்க இருக்கிற போது சிவ சக்தியா இருக்குது. இத நோக்கி இப்படி மேல நோக்கி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு மரணம் இல்லை, அதுக்கு பேர் சதாசிவம். இங்க இருந்து இப்படி மேல் நோக்கி வச்சுட்டோம்னா அதுக்கு பேர் சதாசிவம். இங்க இருக்கும்போது சிவசக்தி, இந்த சிவசக்தியாக இருந்த போது சக்தி இல்லையே சிவம் இல்லை,
சிவம் இல்லையேல் சக்தி இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்ப சிவம் இல்லைனா சக்தி இல்லை, சக்தி இல்லைனா சிவன் இல்லை. அப்ப இந்த சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்தா தான் நாம வாழ முடியும். அப்ப சிவசக்தியா இருக்கிற இந்த பொருள் இங்கிருந்து செயல்படுது, இங்கிருந்து சலனம் நிமித்தமா வாயு ரூபமா இப்படி வெளியே வருது காத்தா. அது காத்தா அங்க வெளியே வர்ற போது இங்க வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ருத்ரன். இங்க வந்தா ருத்ரன் பேரு நெருப்பு. இது மேல ஆகாயம், இங்கிருந்து சலன நிமித்தமா இப்படி கீழே இறங்கிச்சுன்னா இதுக்கு பேர் நெருப்பு, ருத்ரன் பேரு. இங்கிருந்து இந்த நடுமூக்கு வழியா அந்த ஜீவ காத்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் விஷ்ணு, அது மனம், அது தண்ணீர். அங்கிருந்து இப்படி கீழ் நோக்கி வந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் பிரம்மா. அதுதான் அகங்காரம் பிடிச்சி நம்மள எல்லா வகையிலும் ஆட்டி விக்கிறது. இந்த மூச்சுக்காத்து நம்மள இருந்து வெளியே வந்துச்சுன்னா நமக்கு இந்த அத்தனை அவஸ்தைகளும் அத்தனை நிலைமை இருக்குது. இப்போ சாதாரணமா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் இது நடக்குது. இப்போ சாதாரணமா நான் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறீங்க, காலையில 6 மணி வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கணும்னு வச்சுக்க, இந்த 12 மணி நேரத்துல நாம ஒண்ணுக்கு போறது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல, மலம் கழிக்கிறது இல்ல, சாப்பாடு ஓணும்னு கேட்கறது இல்ல, 12 மணி நேரமா நமக்குள்ள எதுவும் நடக்கிறது இல்ல. ஆமா ஆழ்ந்து தூங்குறோம், ஆனா தூக்கம் விழிச்சு எழுந்த உடனே இந்த மனசு வெளிப்பட்ட உடனே மூத்திரம் பேய போறோம், மலம் கழிக்க போறோம், தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோம், காப்பி குடிக்கணும்னு நினைக்கிறோம், சாப்பிடணும்னு நினைக்கிறோம். இந்த 12 மணி நேரத்துல எல்லாத்தையும் செய்யறோம். அப்போ இந்த மனம் வந்து சலனம் நிமித்தமா நாலே விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னா போதும். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்குள்ள ஜீவசக்தியான வாயு இருக்கு, அதுக்கு பேர் பிராணன். அந்த பிராணன் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அது இல்லைன்னா நாம இல்லை, அது இருந்தா அவர் உயிரணுகிறார், அது இல்லைன்னா அவர் செத்துக்கிட்ட போனோம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அது உள்ளே இருக்கிற போது 4 விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதை கடைபிடிக்கலாம். இந்த 4 விஷயம் என்னன்னா, இந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளே இருந்து உள்ளவும் வெளியும் போய்க்கிருந்துச்சுன்னா இந்த உலகம், நீ நல்லவன் நீ நான் கெட்டவன் நீ கெட்டவன் சொல்றோம். இந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளே போய் லயமாச்சுன்னா அது எங்க உற்பத்தி ஆச்சு, அங்க போய் லயமாச்சுன்னா அதுக்கு வந்து தூக்கம். அந்த ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளே இருந்து சுத்தமா வெளியே போச்சுன்னா மரணம். இந்த ஜீவசக்தியான வாயு அது போய் மேலே ஒடுங்கினால் ஞானம். இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சு நீங்க செயல்பட்டால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் உங்களை வழி நடத்தும். உங்களை வழி நடத்தக்கூடிய செயலை நீங்கள் செய்ய வேண்டும். அத்தகைய செயலை செய்வதற்காக மோகா அவர்கள் மிக நல்ல நிலையிலே ஒரு வகுப்பறையை நடத்தி அதிலே செயல்படுத்தி அந்த வித்தியை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை செயல்படுத்தி நீங்கள் மனிதர்களாக, மற்ற மனனம் செய்கிறவர் தான் மனிதன், மனனம் செய்யணும். மனனம் செய்யாம இருந்தா அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் இருக்கால் பிராணிகள். எனவே நாம் பிறந்தது இந்த ஞானத்தை அடைவதற்காக மட்டும்தான், மற்ற எதுக்காக மனித குலம் பிறக்கல. ஆகவே இந்த மனித குலம் என்பது மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம் ஞானத்தை அடையக்கூடிய நிலையை செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.